உங்க வாழ்க்கையில எது நடக்கிறதோ அது எல்லாமே உங்களோட தாட்ஸ் மூலமா தான். அதாவது நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கிறது. ஓகே, எல்லா சம்பவங்களும் நாம் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? அது எப்படி மாஸ்டர் நீங்க இதெல்லாம் சொல்றீங்க? நான் இதெல்லாம் வந்து வேணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல, ஏன்னா இப்ப இந்த செஷனுக்கு நீங்க வந்திருக்கீங்க, அது உங்களோட சாய்ஸ் தானே? அப்படி இல்லைன்னா நீங்க இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாமே நம்ம லைஃப்ல எல்லாமே ஒரு சாய்ஸ் தான். யாரும் மேலே உட்காந்து நீ இது பண்ணணும் அவங்க அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கல. நம்ம கையில் இந்த நிமிடம் நம்ம எப்படி இருக்கணுமோ அது நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கான விளைவுகள் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். சரி, இப்ப நான் இந்த செஷனுக்கு வந்திருக்கேன், அதனால நான் உங்களுக்கு எல்லாமே நான் நாலேஜ் ஷேர் பண்றேன். ஸோ அதான் அதோட விளைவுகள் நான் தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ விளைவுகள் என்ன இருக்கலாம்? நல்லதா தானே இருக்கும், ஏன்னா நான் வந்து நாலேஜ் ஷேர் பண்றதுனால இன்னும் நான் நிறைய நாலேஜ் நிறைய கத்துக்கிட்டுருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப இந்த இந்த இடத்துல நான் இல்ல, வேறொரு இடத்துல நான் இருக்கேன்னா நான் எங்க அந்த அந்த இடத்துல நான் என்ன வேலை செய்யணும் அதுக்கான விளைவுகள் நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அது மாதிரி நம்ம லைஃப்ல இந்த மொமெண்ட்ல நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான ரிசல்ட் தான் நம்மளோட லைஃப்ல சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வரும். ஸோ எவ்ரிதிங் இஸ் அ சாய்ஸ், நான் அதை தான் சொல்லவே இருக்கிறேன். ஸோ எவ்ரிதிங் இஸ் அ சாய்ஸ், எதுவுமே ஃபோர்ஸ்ட் ஆனது கிடையவே கிடையாது. இப்ப இந்த லைஃப்ல இந்த சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்றேன்னா அது இது வந்து ஒரு கான்சிக்வன்சஸ் தான். அதுக்கான ரூட் வந்து எங்கேயோ இருந்திருக்கும், இந்த லைஃப் டைமா இருக்கலாம் இல்ல போன லைஃப் டைமாவும் இருக்கலாம், ஓகேங்களா? அதனால நீங்க ஃபேஸ் பண்ணணும். ஸோ நீங்க ஃபேஸ் பண்ணும்போது எப்படி நீங்க ஃபீல் பண்ணணும்னா, நான் இந்த இடத்துல நான் என்ன கத்துக்கணுமோ அது அழகா அந்த லெசனை நான் கத்துக்கிட்டேன், இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நான் வெளியில வந்துடணும், அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோட நீங்க அந்த சிச்சுவேஷனை சேலஞ்சா எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு கஷ்டம் வந்தோடனே ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு, ஏன் இந்த கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவா இன்னும் அதை பத்தி இன்னும் எதிர்த்து எதிர்த்து பேசி 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 இன்னும் அதிகமா ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அதிகம் ஆகும் தவிர அந்த சிச்சுவேஷன் வந்து வெளிவரத்துக்கு நமக்கு வேற இது தெரியாது. அதனால எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும் சரி, சரி இந்த சேலஞ்ச் என் லைஃப்ல வந்திருக்கு, நான் வந்து இந்த சேலஞ்சில் என்ன நான் கற்றுக்கணுமோ அதை அழகா நான் கற்றுக்கிட்டு இந்த சேலஞ்சை வந்து நான் பாஸ் ஆகிட்டு வெளியில வரணும் அந்த நோக்கத்தோட நீங்க எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரும். கண்டிப்பா ஒரு ரிசல்ட், நான் என்ன செய்யணுமோ ஒரு கிளாரிட்டி உங்களுக்குள்ள வரும். உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு அறியாமலே உங்களோட ஸ்டெப்ஸ் வந்து ப்ரோக்ரஸ் போயிட்டே இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ என் நேரத்துக்கும் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. நீங்க எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண பண்ண நீங்க யூனிவர்ஸ்க்கு என்ன தெரியுங்க, ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறீங்க. ஸோ யூனிவர்ஸ்க்கு அது ரெஸ்பாண்ட் தான் என்ன பண்ணணும், ஒரு கம்ப்ளைண்ட் ஆன சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல திருப்பி நம்ம இன்வைட் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? எது இருந்தாலும் சரி, முகத்துல சிரிப்போடு சரி ஓகே நம்ம பண்ணலாம் நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட எப்பவுமே இருக்கணும். ஆமா, இது ஒரு பெரிய சேலஞ்ச் தாங்க, ஆனா பிராக்டிஸ் பண்ண 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 நம்மளால முடியும், ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, எல்லாருக்குமே தெரியும், ராமர் கஷ்டப்படலையா, கிருஷ்ணர் கஷ்டப்படலையே, அவரெல்லாம் கடவுள் தானே, அவங்க ஈஸியா இப்ப கை வச்சுட்டு இப்படி மாத்திட்டு எல்லா சிச்சுவேஷன்ஸ் மாறிடுமே, ஆனா அவங்க அப்படி பண்ணவே இல்லை, ஓகேங்களா? அவங்களோட லைஃப் வந்து நமக்கு எக்ஸாம்பிள். எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் சரி தைரியமா முன்னெடுத்து கால் வைக்கணும் அப்படின்னு ஒரு சொல்றதுக்காக தான் அவங்களோட லைஃபே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெரிய பாடத்தோட நமக்கு வந்திருக்கு. நாம் என்ன பண்றோம், அதெல்லாம் விட்டுட்டு ராமா 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 சொன்னா முடியாது, ஓகேங்களா? எப்பவுமே அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியாது, ஏன்னா இன்னும் ஒரு வாட்டி எஸ்கேப் ஆகலாம், ஆனா திரும்பி திரும்பி அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரி, இது இதோட என்னோட லைஃப் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ நான் பிளஸ் ஒன் படிக்கும் போது நான் பயாலஜி குரூப் எடுத்துட்டேன். நான் ரொம்ப கொஞ்சம் சோம்பேறியான ஆள் தான், நான் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுத மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கூல்ல எனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கவே இல்லை. ஸோ நான் என்ன அந்த ஸ்கூல்ல வந்து பிளஸ் ஒன்க்கு வந்து புது ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கூல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப டெய்லி ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அந்த பயாலஜி மேம் வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அப்பவே எனக்கு மெடிடேஷன் தெரியும்,
சோ நான் என்ன பண்ணுவேன், மேடம் கிளாஸ் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே மேடம் ரொம்ப செக் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த பக்கம்ல இருந்து போயிட்டு பின்னாடில இருந்து இந்த பக்கம் முன்னாடி வருவாங்க ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேவா? சுத்தி அந்த பக்கத்துல இருந்து வந்து இந்த பக்கத்துல இருந்து வந்தா நான் தான் லாஸ்டா இருப்பேன். சோ கண்ணை விடுத்து ஒரு 2 நிமிஷம் நான் மெடிடேஷன் பண்ணேன். என்ன வந்து மேடம் செக் பண்ணவே கூடாது, நான் வந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அழகா ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு நான் மெடிடேஷன் பண்ணிடுவேன். அது எப்படின்னே தெரியாது, என்ன மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க மேடம். ஸ்கிப் பண்ணிட்டு மித்த இருக்கிற எல்லா ஹோம்ஒர்க்கும் செக் பண்ணுவாங்க. நானும் ஹாப்பியா இந்த ப்ராக்டிஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நான் அதே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஒரு 1 இயர் அப்படியே பிளஸ் ஒன் ஃபுல்லா அப்படியே ஓட்டிட்டேன். ஸோ பிளஸ் டூக்கு வந்த பிறகு இது பிளஸ் டூ ரொம்ப சின்சியரா இருக்கணும், சீரியஸா இருக்கணும், நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டா சின்சியரா நானும் ரொம்ப எழுதி வருவேன். ஆனா எப்போ நான் அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவேன், தினமும் பண்ணிட்டு வருவேன், ஆனா எப்போ அந்த மேடம் வந்து என்னோட புக் பார்ப்பாங்களோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த பொண்ணு எப்பவுமே ஹோம்ஒர்க் பண்ணவே பண்ணாது, நீ ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நாள் பிறகுதான் அது வந்து எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா, ஏன்னா நான் அங்க எஸ்கேப் ஆயிட்டேன் இல்லையா, அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு எஸ்கேப் பண்ணிட்டேன். நான் எனக்கு அந்த பவர் இருந்தது எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனா அதோட கான்சிக்வன்சஸ் அப்ப நான் ஃபேஸ் பண்ணல, அதுக்கப்புறமா நான் தான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இப்போ எப்படி பண்ணாலும் மேடம் என்னை திட்டுக்கிட்டு ஹோம்ஒர்க்கை வந்து கரெக்ட் பண்ணி தருவாங்க. ஸோ நான் அதை ரியலைஸ் பண்ணேன், ஓகே நான் பண்ண தப்புக்கு நான் இப்போ நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா நான் தான் அது பண்ணது. ஸோ நான் தான் ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பூஜை பண்ணுங்க அந்த பூஜை பண்ணுங்க, இல்லை வேற ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இல்லை வாஸ்து சரியில்லை ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம் நம்ம அது எஸ்கேப் ஆகுறதுக்கு. ஆனால் அந்த அந்த நிமிடம் நீங்கள் எஸ்கேப் ஆகலாம், ஆனால் அது திரும்பி அந்த லெசன் கற்றுக்கிற வரைக்கும் நம்ம அந்த 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 சிச்சுவேஷன் வந்து நம்ம வந்துகிட்டே இருக்கும். அது கத்துக்கிட்ட பிறகுதான் அது நம்ம கிட்ட இருந்து போகும். ஸோ எப்ப நான் அந்த ரிலேஸ் பண்ணணும் அப்பத்துல இருந்தே என்னை வந்து திட்டவே மாட்டாங்க. அந்த மேடம் அழகா உட்காரச்சு ஓகே நீ ஹோம்ஒர்க் நல்லா எழுதுன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிசியேஷனோட என்னை சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்க எஸ்கேப் ஆகுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட ரூட் ப்ராப்ளம் என்ன அது கண்டுபிடிங்க. ஸோ என்னோட ரூட் ப்ராப்ளம் நான் ஒரு லேசி, நான் ஏன் ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன்றேன். ஸோ நான் எஸ்கேப் பண்ணிட்டேன், அதனாலதான் நான் கரெக்ட் பண்ணதுல அந்த கான்சிக்வன்சஸ் நான் ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து அழகா நான் முன்னேறி போனேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாரையும் எது எதையும் குறை சொல்லாதீங்க. ஒரு எப்பவுமே நோ கம்ப்ளைண்ட்ஸ் நோ ஜட்மெண்ட்ஸ். நம்ம எது இந்த வாயில இருந்து எந்த வார்த்தைகள் வெளியில வருதோ, இந்த இந்த மைண்ட்ல இருந்து என்ன எண்ணங்கள் வெளியில வருதோ அது நம்ம யூனிவர்ஸ்க்கு ரிலீஸ் பண்றோம். ஸோ யூனிவர்ஸ் அதே மாதிரி ரெஸ்பாண்ட் ஆகும். ஸோ நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் திருப்பி உங்கள்கிட்டயே வரும், உங்களை நோக்கி வரும். ஒரு ஜட்மெண்ட்டை நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்னா அந்த ஜட்மெண்ட் உங்களுக்கே உங்களுக்கே ஒரு சுச்சுவேஷன் வரும், உங்களை ஜட்ஜ் பண்ற மாதிரி. ஸோ யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கே தெரியாது. நம்ம லைஃப் பத்தி நமக்கு தெரியாத போது மற்றவங்களை லைஃப் பத்தி நம்ம எப்படி இங்க ஜட்ஜ் பண்ண முடியும்? நான் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கேன், நம்ம பத்தி நமக்கே இன்னும் பூர்த்தியா தெரியவே இல்லை. எப்படி நீங்க அடுத்தவங்க மனுஷன் வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருமே ஜட்ஜ் பண்றதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்ப நம்ம மூவி பாக்குறோங்க, வில்லன் வியூல இருந்து ஒரு ஒரு கோணம் இருக்கும், ஹீரோல இருந்து ஒரு கோணம் இருக்கும், ஹீரோயின்ல இருந்து ஒரு கோணம் இருக்கும். ஆனா நம்ம மூவி பார்க்கும் நமக்கு தெரியும், ஏன்னா வில்லனுக்கு அந்த மாதிரி நடந்ததுனால அவ வில்லனா மாறனா, ஹீரோ எப்படி இருக்கிறதுனால அவ ஹீரோவா மாறனான் நமக்கு தெரியும். ஆனா அந்தந்த கேரக்டர்ல நம்ம இருக்கும்போது நமக்கு புரியாது. ஸோ இங்க 3 பேர் இருந்தாதான் மூவி, யாரு இல்லைனாலும் அது மூவி ஃபுல்ஃபில் கிடையாது. அதே மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம நம்ம யாராவது நம்ம சந்திக்கிறோம் அவங்க ஒரு மாதிரி அப்படிங்கிறது நீங்க ஜட்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க. நமக்கு தெரியாது அவங்க லைஃப்ல அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வாயில இருந்த வர வார்த்தைகள், இந்த மைண்ட்ல இருந்து வர எண்ணங்கள் எல்லாமே சரியாவே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்ல பார்ப்போம், அவங்க நல்லதா பண்றது மாதிரி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அவங்க நம்ம மெடிடேஷன்ல உட்காந்து அந்த ஆன்மாவை நம்ம கூப்பிட்டு நீங்களும் மெடிடேஷன் பண்ணுங்க நம்ம சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி ஸ்மூத்தான வேலையே நம்ம போகலாம். இதுவும் ஒரு வழி இருக்கு, அதுதான் காந்திஜி அவர்கள் செஞ்சு காட்டுவாங்க. ஸோ அஹிம்சா மூலமா நமக்கு வந்து சுவாதந்திரம் கொடுத்தார் அவர். எந்த ஒரு வெப்பன் அவர் யூஸ் பண்ணவே இல்லை, அவர் யூஸ் பண்ண ஒரே ஒரு வெப்பன் அஹிம்சா. ஸோ இந்த மார்க்கத்திலையும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி
செஞ்சு காமிச்ச. ஸோ அந்த வழியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க அப்படி இருந்தா முடியவே முடியாது, இப்படி ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கணும். ஏன்னா உங்களோட தாட் அது மாதிரி இருக்கிறதுனால உங்களோட லைஃப் இன்சூரன்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? நம்ம தாட் கரெக்ஷன் பண்ணா இது நம்மளோட சாய்ஸஸ் தான். கரெக்டா, நம்ம தாட் இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா இதுவும் நம்ம சாய்ஸ் தான். ஓகேவா? நம்ம சாய்ஸ் தான் நம்ம லைஃப். ஸோ நீங்க எது சூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களோட லைஃப் சிச்சுவேஷன்ஸ் வந்து உங்ககிட்ட வரும்.